வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7ஆம் தேதி 11வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களின் தினப்பலன்களை பார்ப்போம். இன்று அமாவாசை என்பதனால் அவரவர்களுக்கு உண்டான முறைப்படி பூஜைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வேந்தர் டிவி நேயர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் முன்னோர்களால். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு மனம் விட்டு பேசுவதும், அவர்களுக்கு உண்டான பாதிப்புக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். அவரை பற்றி தவறாக மற்றவர்களிடத்தில் கோபதாபத்துடன் பேசுவது, உறவினர் வருகை நண்பர்கள் வருகை எது இருந்தாலும் குடும்பத்து விஷயத்தில் அவர்கள் முன்னாடி பேசாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளி வட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ பயணங்களிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள், வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். திட்டமிடாத பயணங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. பண வருவில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. யோகத்தையும் அனுகூலத்தையும் ஒன்று சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள ரிஷபம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பூத கண்ணாடி ஆராய்ச்சி பிள்ளைகள் விஷயத்தில் வேண்டாம். அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் அனுகூலங்கள் பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் மட்டும் தேர்ந்தெடுத்த வார்த்தை. குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்வதும், தாயாக இல்லாமல் தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக அவர்களுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த வாக்குவாதத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். தாய் தந்தை உறவுகளுக்கும் தாய் தந்தையாருடைய தேகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம். அவர்களுக்கு தேவையான விட்டு மனமிட்டு பேசுவது நன்மை தரும். இளமையை சந்தவர்கள் இருந்தாலும் பெற்றோர் பெரியோர்களிடத்து மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வதும் இன்றைக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் கடக ராசிக்காரர்களுக்கு தொற்று நோய் உபத்திரங்கள் அதிகரிக்கலாம். வெளிவட்டாரத்திலே உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ பயணத்திலோ வியாபாரத்திலோ குறையும் ஒன்றும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். சுபகாரிய அமைப்புகள் பெரிய தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது. அரசு அமைப்பு படைப்பாளிகள் பெரிய அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவது. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயத்தை பெறுவது. செவ்வாயினாதிக்கும் தைரியமாக வெற்றிகளையும் அனுகூலத்தையும் தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல சுத்தமான மனதிற்கு பிடித்த விஷயங்களில் கிரக அமைப்புகள் காட்டுவதுடன் அதில் வெற்றியும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேர்ந்தெடுவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். சிறிதளவு உணர்ச்சி வசப்படுவது குடும்பமாகட்டும் வெளிவட்டாராகட்டும் நட்பாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். கோபதாபத்தை இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. மூக்கில் சளி அமைப்புகள் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த ஓய்வு எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவதனால் உங்களுடைய வேலையை முடித்து ஓய்வு எடுத்துக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதான மற்ற இடத்திற்கு கேலிக்கை இடத்துக்கு செல்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்பட்டாலும் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிக்கு இது நன்மை தரும். முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் சொல்வதை கேளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக எல்லா விதத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா கிரக சஞ்சாரங்களும் படிப்படியாக நன்மைகள் தருவதற்கு விரைவிலே கிரக சஞ்சாரங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தந்தாலும் இப்பொழுது நீங்கள் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். இள வயதினர் சார்ந்தவர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகளை காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
வெயின் விரயங்கள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் வங்கி ஏட்டுகள் பண விஷயத்தில் மிக கவனம். விலை உயர்ந்த பொருள்களை கையாள்பவர்கள் மிக மிக எச்சரிக்கை. பிறல் பொருள்களை பிறல் பணத்தை கையாள்வர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்கு பிறகு சேர்த்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் எல்லாற்றிலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் டாம்பிகத்திற்காக செலவு செய்வதை தவிர்த்துக் கொள்வது இன்றைக்கு மிக முக்கியம் என்பதை விருஷகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, அசைமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த பொருள் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும், பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் ஆதாயத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும், தன்னம்பிக்கை ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள், அரசு கௌரவம் எதிர்நோக்கியிருந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது எல்லாம் கண்கூடாக பார்ப்பதும் அதில் வெற்றியும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான அமைப்பு. சுபகாரிய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தம் பயணத்துக்கு தயாராக கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை ஒரேடியாக முடித்துவிட்டு புது தொழில் அமைப்புகள் அவர் கூட்டெல்லாம் விட்டுவிட்டு தனி தொழில் அமைப்புக்கு தைரியமாக இறங்கக்கூடிய காலகட்டம். லாபம் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். ஏழர சனி அந்த சனி என்றெல்லாம் பயப்படாமல் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்து குலதெய்வ வழிபாட்டை மனஜெய்வமாக தொழுதுவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு குறைவதும் இல்லை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, அசையமசை பொருள் சார்க்கை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆதாயங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கையில் தருவது, ஜாமீன் இடுவது போன்ற விஷயத்தில் கவனம். சட்டத்திற்கு புறமான நலல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது பலவிதத்தில் நன்மை. கையில் தருவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையில் தருவதும், யாரை நம்பி உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் தாய் தந்தையர் ஒளி தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கும்பத்திற்கு ஏற்றமும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். பெற்றோருக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு சுபகாரியம் குருவின் ஆதிக்கம் பார்வை பலம் பெற்றிருப்பதனால் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் அனுகூலங்கள், தூக்கமின்மை பிரச்சனை தீர்ந்து சந்தோஷம் அனுகூலம். குடும்பத்தாருடன் சந்திப்பது, தொலைதூரத்தை குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவது, அசையமசையா பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் உள்ள மனதிற்கு பிடித்த அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல அமைப்பு, ஏற்றங்கள் அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள் பெறக்கூடிய நல்ல அமைப்பை மீனராசிக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.